ஃபேமிலி எல்லாரும் இப்படி இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தம் கொச்சி ஜெகலாம் சமஸ்தம் கெம்தா சொந்தி எம்தாச கோசரதாந்து எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஹாப்பி ஆயுத பூஜை. இன்னைக்கு எல்லாருமே ஆயுத பூஜை கொண்டாடிப்பீங்க. நேற்று 10 பேர் கொண்டாடிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி ஆயுத பூஜை வந்து இன்னைக்கு தான். இங்கே வந்து ஆயுத பூஜையில் வந்து இங்கே வந்து தசரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆயுத பூஜையும் தசராவும் வந்து ரெண்டும் ஒரே நாளில் விழுந்திருக்கிறதுனால இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பலகாரம் செய்ய போகிறோம். ஒடிசா ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று நைட் வந்து நான் இந்த மாதிரி மெஹந்தி போட்டேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக மெஹந்தி கலர் வந்திருக்கு பாருங்கள். நான் நெய் பாலிஷ் கூட போடல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து துர்கா அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி திருவிழா, இன்றைக்கி வந்து போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ வந்தாலும் வந்துடும், இல்லை நாளைக்கு தான் மேபி அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2:30 மணிக்கு இல்லை 3 மணிக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால தான் திருவிழா வரும், கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது 6 வருஷம் கழித்து தான் நானும் போக போகிறேன் இன்றைக்கி. அதுக்காக சாரீ வந்து அந்த சாரியை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நிறைய வேலைகள் எல்லாமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சட்டி எல்லாமே கழுவியாச்சு, தண்ணி வந்து நெருப்பி வச்சாச்சு. மாமியார் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே கல் மேலே வந்து வெள்ளம் வந்து நசுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மம்மி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் தொடக்கூடாது. ஸோ அதனால தான் தேங்காய். அதுக்கப்புறம் இது வந்து சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஆ சரி, சென்னா கல் இதுக்கையோ இதை வந்து தயிரில் தயிர் கொதிக்க வச்சுட்டோன்னா இந்த மாதிரி சென்னா மாதிரி வரும். இதை வந்து ஒடிசாவில் வந்து சென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கோம். குஜராத்துக்கு இதுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சுருக்காங்க, ஆட் பண்ணுவாங்க சிசாப்பட்டி கோழித்துக்கு. ஆ பாருங்கள் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சுஜி, ஆ அதுக்கப்புறம் ரவை வந்து பாருங்கள் ரவை. அதுக்கப்புறம் வந்து இதை நாங்கள் போட மாட்டோம், இது ஆ இது வந்து மிளகா. இது வந்து எனக்கு பிடிக்காது, ஐயோ பேர் பறந்துட்டேனே. ஒடியாவில் வந்து இது கொல்ல முறைச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமியார் வந்து வெள்ளம் வந்து அங்கே இது பண்ணிட்டுருக்காங்க. சாரி எப்படி இருக்குது மாமியாருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கடவுளே இதுதான் சாமி வந்து இன்றைக்கி மாமியாரே பூஜை பண்ணிட்டாங்க பாருங்கள். அந்த இடத்துல இன்னும் இருக்குது பாருங்கள், கோவிலுக்கு இன்னும் போகலை. கோவிலுக்கு வந்து பிரசாதம் அந்த பலகாரம் சுட்டு எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே வந்து அருகம்புல், அதுக்கப்புறம் வந்து இது இது என்ன இலைன்னு தெரியல, இது வெள்ளரிக்காய் இலைன்னு வெள்ளரிக்காய் இலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் மாமியார் வந்து அடுப்பு பற்ற வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து டால்டா வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க, சீனி, அதுக்கப்புறம் வந்து அது அது ரவை. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரவை போட்டு அதை நல்லா கிண்டுவாங்க. ரவை போடும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊதி ஊதி இப்போ தான் எரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பானிப்பட்டி இல்லையா, தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தண்ணி வந்து ஊற்றியாச்சு, கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இதில் வந்து இருக்குது, இப்போ வந்து சர்க்கரை போட்டுருக்காங்க. கெத்தக்கில்ல மம்மி சுஜி, 1 kg வந்து ரவை எடுத்துருக்காங்க. சின்ன கெத்த பக்கம் சின்ன கிலோ சுஜிரே அழுகிற அழிச்சக்கமாக சின்ன 1/4 கிலோ சீனா கரெக்டாக இருக்குமா? 1 kg ரவையில் இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உப்பு போடுறாங்க, கொஞ்சமாக அதிகமாக போடக்கூடாது, வெறும் சீனி மட்டும் இருந்துச்சுன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ வந்து ரவையை கொட்டப்படுறாங்க. அடுப்பு பாருங்க எப்படி எரியுது இல்லையே இப்போன்னு பார்த்து மம்மி லுக்கா.
வெல்ல அடுப்பு செய்யும்போது பாத்து செய்யணும் பாருங்க புடவை வந்து எப்படி இருக்குன்னு. ஓகே பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. இப்போ வந்து கையிலே வச்சு இந்த மாதிரி தோசை கரண்டியில் வச்சு இந்த மாதிரி கிண்டுவாங்க. கேஸில் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்து கம்மியில் வச்சு பண்ணுங்கள். அடுப்பு அப்படின்றதுனால நல்லா எரிஞ்சிட்ருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக கிண்டிட்டுருக்காங்கன்னு. பண்ணி தக்காரு உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா தண்ணி, ஒரு ஜாலி அதில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தீ வருதுன்னு சொல்கிறாங்க மாமி கொப்பரை வச்சு. கடவுளே தண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி எரியுதுன்னு. உட்காரத்துக்கு ஒழுங்கா இடம் கூட இல்லை அங்க. இப்பதான் இந்த மண்ணெல்லாம் போட்டோம் அதுக்குள்ள பாருங்க பறிஞ்சிருச்சு. இன்னைக்கு சரியான இது எப்படின்னா தண்ணி வந்து பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நல்லா குக்காக இருக்கணும். குக்காக ஆகாமல் கீழே இறக்கிட்டாங்க. அங்கே பாருங்களேன் எப்படி எரியுதுன்னு. தேவையில்லாத போது நல்லா எரியுது. எதாவது தோக்கானே இதை தோல் ஒழிச்சு முதல்ல மாமி வந்து சாமிக்காக கொஞ்சம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இதை வந்து எப்படி பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வந்து வானலை வச்சுட்டாங்க. இன்னைக்கு செம்ம சொதப்பல் பாருங்களேன். நான் தூரமாக நின்று வீடியோ எடுத்துட்ருக்கேன் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது நான் வீடியோ எடுத்து போடல. இப்போ தாத்தா இறந்து 1 இயருக்கு அப்புறம் ஆயிடுச்சு பாருங்கள். மாமியார் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்களா அதில் வந்து வெள்ளமும் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கும். அதில் இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே கம்மியாக தான் பண்ணுவோம். கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகே இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படின்னு அவங்க கிட்ட காட்டும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்படி பண்ணிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்து மாமியார் வந்து அதை பிசைஞ்சு சாமிக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம பார்க்கலாம் அப்போ பாருங்கள். ரவையை கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி பெரிய தட்டில் போட்டுக்கணும். அதை காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கணும். நல்லா பிசையும் போது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க கீழே அடி கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி சொதப்பல் ஆகிடுச்சு நான் சொன்னா இல்லைங்களா. இன்றைக்கி அதுவும் வேறு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். சாப்பாடும் செய்யணும். இந்த பலகாரம் செஞ்சுட்டு சாப்பாடும் செய்யணும். ஓகே நம்ம பிசையும் போது பார்க்கலாம். இப்போ பருப்பு குழம்புக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். சேப்பக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து தண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேறு பகுதி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பூசணிக்காய் உருளைக்கிழங்கு பொட்டலோ தக்காளி அதில் போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எல்லாம் இஞ்சி இடித்து காய்கறி என்னென்ன கட் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுட்டேன். இப்போ இது கொதிச்சு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கணும். இப்போ மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. மாமியார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமைக்காக. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவாங்க. அது உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு தேங்காய் பூரணம் பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன்.
இங்கலா எவ்வளவு அழகா பண்றாங்கன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ சாமி கிட்ட எடுத்துகிட்டு போகணும். டைம் கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. எகட்ட வச்சு பண்ணுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இதில் பாருங்க, இதில் வந்து புடலங்காய், இது சொர புடலங்காய்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா பலகாரம். அதுக்கப்புறம் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மாமியார் வந்து விரதம் வந்து பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து இது இருக்கா இரு இருக்கு அப்படி சொல்லிட்டு மாமியார் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொய்யாக்காய், பிஞ்சி அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து சிவன் கோயிலில் வந்து பூஜா பண்ணுவாங்க. நானும் அதுக்கப்புறம் பெசஞ்சுக்கிட்டு இருந்தேன், மாமியார் கிட்ட சொன்னேன் இந்த பக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியாக பெசஞ்சு உங்ககிட்ட வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெசஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு மாமியார் தான் போயிருக்காங்க. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. இப்போ வந்து கரெக்டாக 11:30 ஆகிடுச்சி. நல்லா பெசஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். இந்த பெசஞ்சு ஆல்ரெடி எல்லாமே மொத்தமாக சேர்த்து பெசைய முடியாது இல்லைங்களா, அதனால் ஒன்று பெசஞ்சு வச்சுருக்கேன். இது மாமியார் பெசஞ்சது, இதுவும் பெசையணும். இது பெசஞ்சு முடிச்சு ரவுண்ட் கட்டி வச்சுட்டதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பெசைஞ்சால் போதும். இது வந்து அதிகமாக பெசையணுன்றதெல்லாம் இல்லை, இதுதான் அதிகமாக பெசையணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பெசைய பெசைய கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி. இதை பண்ணும்போது அதான் அந்த ரவுண்ட் ரவுண்டாக பண்ணும்போது நான் உங்ககிட்ட வீடியோ பண்ண முடியுமான்னு தெரியல. அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று வேணால் உங்ககிட்ட ட்ரையல் காட்டுறேன், ஓகேங்களா? சரி, நான் வந்து பெசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், பெசஞ்சு முடிச்சுட்டேன். பெசஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மாமியார் வந்துட்டாங்க கோயிலேருந்து. வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், மம்மி கொஞ்சம் வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சாமிக்காக படிப்பாங்க, அதுக்கப்புறம் தாத்தாவுக்காகவும் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து கையில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி ஆனால் ஒரு பவுல் வர்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் பார்த்தீங்களா. ஒரு கப்பு மாதிரி ஆகிடுச்சு. இதில் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த பூர் நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் வச்சு அவங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே தள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி அதுக்குள்ளே இப்படி பண்ணணும். கையில் ஏதாவது ஒட்டிருந்துச்சுன்னா அது கீழே வந்து தட்டி விட்டுருங்க, இல்லைன்னா அது ஃபுல்லாகவே ஆகிடும், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி அதில் வந்து ஃபுல்லாக வந்து மெலிசாக நம்மளே எடுக்கணும். ஆயில் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்க கிட்டத்தட்ட மோமோஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது மோமோஸ் கிடையாது. இதை வந்து ஒடியாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மொண்டா பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ பண்ணி வச்சிட்டேன். இதை உட்காந்து பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து வீடெல்லாமே கூட்டி பெருக்கி தொடச்சி இருக்கிற பாத்திரம் எல்லாமே கழுவி இருக்கிற துணி எல்லாமே துவச்சி நிறைய வேலைகள் இருந்துச்சு. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்கார கூட டைம் இல்லை. இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி திருவிழாக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், ரெண்டாவதும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஆகட்டும், அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போதே எனக்கு 1 விட 4 சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒடிசாவில் வந்து ஃபேமஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. வீட்டில் செய்கிற ஹெல்த்தி ஃபுட் கூட சொல்லுவாங்க. இதை வந்து தினமும் செய்ய மாட்டாங்க, பண்டிகை டைமில் நம்ம எப்படி ஒப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பலகாரம் வடை அந்த மாதிரிலாம் சுடுவோம், அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அதை வந்து ஓட் ஆகிடுச்சு, அதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கூட பயப்படாதீங்க, மேலே அதில் வந்து கொஞ்சம் அழுத்தி மாவு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டாவே அது அழகாக மாறிடும். எனக்கு பண்ண அழுகொழுகையோ வந்துடுச்சு, என்னன்னு தெரியல. இனி ரொம்ப இதாகிடுச்சு, ஏன்னா நான் வந்து மாமியார் காலிலேருந்தும் எதுவும் சாப்பிடல. நான் அட்லீஸ்ட் நான் சாப்பிட்டேன், ஏன்னா எனக்கு நான் விரதம் கிடையாது, மாமியாருக்கு அதிகமாக விரதம். ஸோ அதனால் மாமியார் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணேன்.
பூரி மாதிரி ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் மாமியார் வந்து டிசைன் டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள், நீங்களே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று, இது ஒன்று, அதுக்கப்புறம் அது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வானலில் வந்து வச்சுருக்கோம் அழகாக வந்து. அந்த முதல்ல வந்து பூரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து போட போகிறோம். அதை வந்து நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசாக வந்து இது பண்ணும், ஏன்னா சுத்தமும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அதை போடும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆயில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா புஸ்ஸுன்னு வரும். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆயில் கொதிக்க அதுக்கு முன்னாடி போட்டதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக புஸ்ஸுன்னு வரும். இன்றைக்கி அடுப்பு வந்து இப்போ வந்து மக்கர் பண்ணல, நல்லா எரிஞ்சிட்ருக்கு. சாப்பாடு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக புஃப்னு வருதுன்னு பார்த்துருப்பீங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாப்பிட ஸ்வீட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதை விட இந்த ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது செம்மையாக இருக்கும். ஓகே நம்ம பொரிக்கும் போது பார்க்கலாம், நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபைனலாக பண்ணி முடிச்சாச்சு. என்னால் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அப்பா சாப்பிட போகிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க எப்போவுமே. இன்னைக்கு குட்டி பையன் வரல, குட்டி பையனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருவிழாக்கு போகிற மாதிரி பிளானிங் இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே. இந்த அளவுக்கு வந்து வேர்க்குதுன்னு பாருங்கள், ரொம்ப ஹிப் வலி ரொம்ப ஆயிடுச்சுன்றதுனால தான் என்னால் வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து காட்ட முடியல. சாரி, என்ன யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் இல்லாமல் என்னென்னு தெரியல ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ரீசனும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏதாவது சொன்னால் அதுக்குன்னு ஏதாவது நிறைய ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து சுற்றி வலிச்சு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 6 days ஆச்சு, ஆனாலுமே இன்றைக்கி ரொம்ப வயிறு வலிக்கு இன்றைக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இன்றைக்கி டைம் சரியில்லை நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோ பாத்திரம் எல்லாமே இருக்குது, வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் நான் வந்தாச்சு சாப்பிட்ருக்கேன், மாமியார் வந்து காலையில் சாப்பிடல. ஸோ அதனால் நானே தான் எல்லா வேலையும் பார்த்து வேலை நானே செஞ்சுக்கிட்டேன். பாத்திரமாக விளக்கிட்டு வீடெல்லாமே கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவிழாக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் கன்ஃபார்மாக ஆகலை, ஏன்னா டைம் இப்போ பார்த்திங்கன்னா 2:30 ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலைன்னா சத்தியமாக என்னோடய இடுப்பு ரொம்ப உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க 1 கிலோ வந்து அந்த கிண்ணத்தில் பெரிய கிண்ணத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே நான் ரொம்ப உலகன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாய் எல்லாருக்கும்.